உண்மையை சொல். ப்ரூட்டல். எங்க அந்த கல்யாணம்? வேற சட்டு. என்கிட்ட இந்த பணத்தை அடிச்சுட்டு போயிருக்கான். Yes. I don't care about the money. ஓட்டிக்கு இங்கிலீஷ். ஆனா நீ அந்த சிப்ப கொடுக்கல. சிப்புக்குள்ள புல்லட் அடிக்கிடுவேன். இல்ல இல்ல இறக்குவாரு. யாரு நீ? புல்லட் இறக்குவியோ இல்ல என் தலையில இடியா இருக்குவியோ? என்ன நாள் படிக்க? ஆ இல்லாம தனிப்பட்ட முறையில உன்னை வந்து அவன் என்னைக்கு பார்த்தானோ அன்னையோட அவரை ஃபயர் பண்ணிட்டேன். புரியலையா? இங்க வேலையை விட்டு தூக்கிட்டேன். இப்ப கம்பெனில இருந்து எல்லாரும் கிடவு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பயப்படுவாங்கல்ல. சமாதானம். இனி வேணா சமாதானம். பாத்துரா பயப்படுறான்ல. பிதிக்கிறேன். பண்ணது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு தெரிஞ்சது. சாவு என் கையில இல்ல பாஸ் கையில. நான் செத்த பிறகு சாப்பிட்டா உங்க யானை எடுத்துட்டு போயிரு. எந்த பேச்சு பேசுற மாத்தியடா பாஸ். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கலவாணி பையன் தான். அந்த கலவாணி பையன் மட்டும் கையில கிடைச்சா உனக்கு கோழி குஞ்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருங்க பாஸ். என்ன பேச்சு பேசுற அந்த ஆல்டரேஷன் மூஜி? விக்கிற வண்டி வைகுண்டம் உனக்கு இருக்குடா யமகண்டம். கோழி பிடிக்க தெரியாத உங்களெல்லாம் வச்சு அங்கு பிடிக்க வந்திருக்கேன் பார். என்ன கோழி குஞ்ச பிடிச்சு கிடை சொல்லு பாபு. நீ ஒரு பொம்பளை வரும்போது இப்போ இன்னொன்னு வந்து சேர்ந்து போச்சே. ஒண்ணுக்கே வழி இல்ல இவனுக்கு. ரெண்டா இரு இரு உன்னை மாட்டி விட்டுட்டே அவளை கரெக்ட் பண்ணினு நான் துபாய் போயிருந்தேன். நீ இருமா ஸ்ரீதர் தானே உங்க பேரு? போய் பாரு. இந்த பைட்டிங்களா? டேய் டேய் கல்யாணம் யாரா? பட்டி வச்சுருவாங்க போல இருக்கு. ஆ வரேன் வரேன். நல்லா இருக்கீங்களா? விடுங்கடா. என்னங்க யூ டாடி என்ட்ரி ஆகுறானே? விடுங்க பிரதர். வீட்டை சொல்லுங்க. நினைக்கிறேன் கல்யாணம் எப்படி பண்ணணும் யார்கிட்ட கடன் வாங்கணும் தெரியாம உட்கார்ந்து முழிச்சிட்டு இருக்கேன். டிராமா ஆட்ரியா நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஆபீஸ்ல ப்ராஜெக்ட் எடுக்க வேணாம்னு சொன்னதே நான் தானே. நான் ஏன் டிராமா ஆட போறேன்? ஆமா ப்ரோ, பணத்தை எட்ட ஒண்ணு விட்டுட்டு இவனா போட்டாச்சுன்னு கிரிக்கோ. This is bad man. Thank you நண்பா. டேய் மேற்கு இந்தியா விஷயம் தெரிஞ்சதா எங்களோட டிராவல் பண்றியா? எப்படி அந்த டாகும் பேக்கும் இங்கதான் இருக்கும் இல்ல பாஸ்? பாஸ் சர்ச் தி ஹவுஸ். எஸ் பாஸ். என்ன பண்ற? சர்ச் பண்றேன். என்ன சர்ச் பண்ற? கூகுள்ல எது சர்ச் பண்ணாலும் கிடைக்கல. காணா போன என் பழைய சட்டி தெரியா? சமாதானம் அன்னதானம் பின்னிடுவேன். போ போறா மேல சாங்கிடுவானே. இந்த டாக் கிடைக்கலாம் பரவாயில்ல, அந்த பேக் கிடைச்சா போதும். உனக்கு ஜவுளி கடை பொம்மை பார்த்தாலே விட மாட்டான். நம்ம இந்த கலர்லாம் மாறிக்கிறோம். ஐயோ செம்மையா இருக்குமா? யார் மணி? எனக்கு பேக் மட்டும் கொடு. பேக் மட்டும் கொடுத்து போயிரு. எனக்கு என்ன சமதம்?
50 லட்ச ரூபாய் விட்டு எனக்கே கேட்கும் போது 50 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு கேட்காதா? லாஜிக் கேட்டுக்கோ கேட்டுக்கோ. கரெக்ட் நண்பா. கீப் அன் ஐ ஆன் தேம். கீப். அவனுக்கு மேல ஒரு கண்ணு வைக்க சொல்றேன். ஒரு கண்ணு என்ன, ரெண்டு கண்ணு வச்சிடறேன். ஏண்டா தங்கச்சி, உனக்கு பாய் அவ்வளவு அவசியமா? இப்ப அது மொத்தமா பாய் சொல்லான்னு பார்த்தேன். ஓ அது கூட ஓகே. அவங்கள பார்த்த உடனே குடு 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 குடுன்னு உள்ள ஓடனியே. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கவானா? நீ சமாளிச்சிட நினைச்சேன். திடீர்னு பழைய குரல்ல எப்படி பேசுன? இதுல ஒண்ணு அங்க போடுங்க. அண்ணே டீ வேணுமா காபி வேணுமா? ஏய் சொல்றா. ஒரு கர கிடையாது. அண்ணனை என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? ஃப்ரெண்டு நேற்று 50 லட்ச ரூபாய் காசு கொடுத்தாங்களே. ஆமா அது வாங்கிட்டு போலான்னு வந்தோம். அண்ணே இங்க இங்க 50 லட்ச ரூபாய். யாரோட 50 லட்சம்? அது கல்யாண உங்களுக்கு கொடுத்த 50 லட்ச ரூபாய். ஓ கல்யாணம் எங்கப்பா? கல்யாணம் வந்து ஒரு அர்ஜென்ட் வேலையா வெளியூர் போயிருக்கானே. ஓ அதான் எங்களை வாங்கிக்க சொன்னான். போன் வேற ஆஃப் இருக்கு. ஆமா அண்ணா. நோ அண்ணா ஒன்லி ஆமா மாமா ஆர் ஆமா. ஓகே நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. கல்யாண் பணம் இங்கே தான் லாக்கர்ல நிம்மதியா ஏசில தூங்கிட்டு இருக்கு. ஆனா தம்பி என்ன சொல்லிச்சுன்னா, நான் வந்து கேட்டா மட்டும் தான் இந்த பேக் நீங்க கொடுக்கணும். சத்தியம். நானும் ஆமா தம்பி சத்தியம் பண்ணிட்டேன். நாக்கு வாக்கும் அக்னி குச்சிக்கு முக்கியம். பாக்கு தவற மாட்டான் இந்த அக்னி. என் வாயாலே நான் கெட்டனடா. தேர்தலில் கொடுக்கற வாக்கு மட்டும் தவறது இல்லையானே? அது பரம்பரை பழக்கம் பா. அப்புறம் பாப்பா யாரு? பாப்பா கல்யாணோட தங்கச்சி. கல்யாண் தங்கச்சியா? சேம் பர்சனாலிட்டி. என்னப்பா தவக்கல வாயனுக்கு இப்படி ஒரு தரமான தங்கச்சியா? என்ன காம்பினேஷன்? மூஞ்ச பத்தி பேசினா செஞ்சிருவேன். யாரு யார் செஞ்சிருவா? யார் செஞ்சிருவா? அக்னி குஞ்சுக்கு வாக்கு நாக்கு முக்கியம். பாப்பாவுடைய அப்ரோச் சாப்டா இருந்தாலும் நான் பாலிசி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங். கொஞ்சம் வெளியே போய் காத்துவாங்க. அதுல அர்ஜென்டா அந்த பணம் கொஞ்சம் கல்யாணம் வரட்டும் பணத்தை கொடுத்துறேன். புரியல? பாப்பா கோவப்பட்டாலே கொழுந்து விட்டு எரியுது எனக்கு. என்னடா பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? நம்ம கிட்ட இல்லாத பணமாடா. அந்த பணத்தை அரை கையெழுத்துல சம்பாரிச்சிருவேன்டா. பாப்பாவை பாத்தீங்கல, சும்மா பவளப்பாற மாதிரி பளபளபளன்னு இருக்கா. பவளத்துல ஒரு மோதிரமாக செஞ்சு போட வேணாமா? பணத்தை படக்குன்னு கொடுத்தா பொசுக்குன்னு காணா போயிடுவாடா. அதனாலதான் பெண்டிங்ல வைக்கிறோம். பெண்டிங்ல வச்சாதான் வர போக வர போக வர போகன்னு ஒரு போக்குவரத்து ஏற்பட்டு பழக்கமாயி ஒரு ஏசி ரூம் வரைக்கும். என்னடா நீங்க? என்னடா இன்னும் புரியலையா? பாப்பா உங்க கையை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்காக நான் என்ன வேணும்னு பண்ணுவேன் அப்படி சொல்லும் போது இன்னும் புரியல. இணைந்த கைகள். ஆமாண்டா சூப்பர் சூப்பர் சூப்பர். கொடுத்துடலாண்டா கொடுத்துடலாண்டா. தம்பி 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 ஒரு நிமிஷம் என்ன இங்க வா.
ஐயா வேற பணம் தரேன்னு சொல்லிட்டாரு. அப்ப வாங்க போய் எடுத்துக்கலாம். அவசரப்படாத, நீ வேற நல்ல வேலை எல்லாம் பண்ணிருக்கியமாப்பா. ஆனா ஒரு சின்ன விஷயம், ஒரு ஒரே ஒரு மணி நேரம் வெளியே போயிட்டு ஒரு டீ தம் அடிச்சேன்னா ஐயா பாப்பா க்ளோஸா டிஸ்கஷன் பண்ணி அனுப்பி விட்டுருவாரு. என்ன யோசிச்சுட்டு இருக்க, பணம் வேணுமா வேணாமா? வேணுங்க. அப்ப பாப்பா அனுப்பு. ஓகே ரெடியா? என்னடா சொல்றான்? இல்ல பணம் தரேன் சொல்லிட்டாங்க. சூப்பர்டா மச்சான். ஆனா ஒரு கண்டிஷன், பணம் பிளட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க. அதான் நீ தங்கச்சி இல்ல? கரெக்ட் தானே? மட்டும் வாங்க வந்து இனி கல்யாணம் சாந்தி முகூர்த்தம் தான். பேரு அப்படி குஞ்சு இன்னும் கொழுத்து கொழுத்து போறணும். என்ன வேத்து விரிவுக்குது? என்னடா க்ளோஸ் டிஸ்கஷன் முடிஞ்சா? டிஸ்கஷன் இல்லடா, டிஷும் டிஷும் நல்லா பச்சி செஞ்சுட்டாடா. பச்சி செஞ்சுட்டாளா? ஆமாடா. டே, அவ ஆளுதான்டா பலபலன் இருக்கா. தோல் சொர சொரன் இருக்கு, தொண்ட கரகரன் இருக்கு, மொத்தத்துல ஆம்பளை மாதிரி இருக்காடா. ஆம்பளையா? இந்த கருப்பு எருமை இல்ல, அதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி அனுப்பிட மாதிரி இருக்காடா அவ. டே, நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறனோ இல்லையோ அவளை தூக்கண்டா. ஒரு தம் கூட அடிச்சு முடிக்கல, அதுக்குள்ள வந்துட்டான். மினிஸ்டர் ஒர்க்ல வீக்கா இருப்பானோ, நம்மளுக்கு காசு கிடைச்ச போதும் மச்சான். டேய் டேய் வாங்கடா 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 என்னடா ஏண்டா எல்லாம் தெரிஞ்சு தானே உள்ள அம்ச்சே. டேய் ஊ மேல சத்தியம் டி. சி சத்தியம்டா, கல்யாண தங்கச்சி அப்ப காசு கொடுக்கறேன்னு சொன்னான். மரியாதை இல்ல வீட்ல நம்மளுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே தம் அடிக்கலாம்னு வந்தேன். என்ன போய் மாமா கிட்டனே? டேய் எப்ப பணம் கிடைச்சு, எப்ப சயின்டிஸ்ட் பிடிச்சு செய்யமலோ மாமா வாழ முடியல. ரொம்ப எமோஷனலா வந்த. வா வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம்.